நான் சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. நான் இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுங்க, அதே டம்ளரில் கால் டம்ளர் வந்து நானுங்க நெய் போட்டிருக்கிறேங்க. நெய் அப்படியே சூடாகட்டுங்க. இப்போ இந்த நெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ அதுலேயும் இந்த கடலை மாவு போட்டு கலரிக்கலாங்க. நான் ஒரு பாத்திரம் வச்சுங்க, அதில் நம்ம எந்த இதுலேயும் கடலை மாவு எடுத்துமோ அதில் ரெண்டு இது வந்துங்க நான் வெல்லம் போட்டிருக்கிறேங்க. நான் அதில் ரெண்டு இது தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாங்க. இது பாகு பதம் தேவையில்லைங்க, நம்ம அப்படியே அந்த வெள்ளம் கரைஞ்சா போதுங்க. இப்போ அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க, இது அப்படியே இருக்கட்டுங்க. வந்துங்க நல்லா அப்படியே வாசம் வர்ற அளவுக்கு நெய்யில் வறுத்துருச்சுங்க. இப்போ இதுலேங்க நம்ம பாவு வெள்ளை தண்ணி வச்சுருந்த மாதிரிலங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம மீதி வச்சிருக்கிற தண்ணி நான் எல்லாத்தையுமே நான் அதில் ஊற்றிடுறேங்க. நான் கலக்கி கொடுத்துக்கலாங்க. இந்த அளவு கலக்கிட்டுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் போடுறேங்க. நான் போட்டு கலக்கிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்க, ஸ்பூன் நல்லா ஒட்டாத வருதுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு டம்ளர் கடலை மாவு வச்சு நம்ம எப்போ பாருங்க நம்ம ஒரே மாதிரி மைசூர் பாக்குங்க, பர்பி இந்த மாதிரி செய்வோங்க. கடலை மாவு வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்க. சீக்கிரமாக அஞ்சே நிமிஷங்க நல்லா டேஸ்டாக இருக்குங்க. இதுக்கு ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து பொருள் எல்லாம் போடலீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.